தற்போது ஓபிஎஸ்ஐ இயக்குவதே திமுக தான் என கரூரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேசியது விவாத பொருளாகியுள்ளது. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் 106வது பிறந்த தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேசுகையில், அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது 50% மாணவர்கள் உயர்கல்வி படிக்கும் நிலையை உருவாக்கினார் என்று தெரிவித்தார். இதனால் தேசிய அளவில் உயர்கல்வி கற்பவர்கள் எண்ணிக்கை 2x என்றும், அதிமுகவிலிருந்து போன துரோகிகளால் 3% வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது என்றும் அவர் தெரிவித்தார். எம்ஜிஆர் இயங்கும் வரை தோல்வி காணாத இயக்கம் அதிமுக என்றும், தற்போது ஓபிஎஸ்ஐ இயக்குவதே திமுக தான் என்றும் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேசினார். விஜயபாஸ்கரின் இந்த பேச்சால் மீண்டும் விவாதம் கிளம்பியுள்ளது.